தமிழகத்தில் முதன் முறையாக மதுரையில் இணைய வழியில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணாவிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணா, தமிழகத்திலே முதல் முறையாக மதுரையில இணைய வழியில விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு விவாதிக்கப்படுது? தொடர்ந்து இந்த முதல் முறையாக நடக்கக்கூடிய இந்த இணைய வழி குறைதீர் கூட்டம் எப்படி நடந்து வருகிறது தற்போது? மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு தற்போது விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டம் என்பது கடைசியாக பிப்ரவரி மாதம் தான் நடைபெற்றது. மாதந்தோறும் விவசாயிகளின் குறைகளை தீர்க்கும் விதமாக இந்த குறை தீர்ப்பு கூட்டமானது ஒரு நாள் முழுவதும் நடத்தப்படும். இப்படி சிறப்புமிக்க இந்த கூட்டமானது கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக தற்போது மார்ச் மாதத்திலிருந்து கடந்த 7 மாதங்களாக முழுவதும் நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தற்போது வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் விவசாய பணிகளில் விவசாயிகள் மும்முரம் காட்டி வருகிறார்கள். முல்லைப்பெரியாறு மற்றும் வைகை அணைகளிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறதுனால் அதற்குரிய சந்தேகங்களை தீர்க்கும் விதமாகவும் அதற்குரிய தொடர்ச்சியான அவருடைய தேவைகளை பேசும் விதமாக இந்த குறை தீர்ப்பு கூட்டமானது நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் வினய் தலைமையில் தற்போது அந்த விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டமானது நடைபெற்றது. முதல் முறையாக இணைய வெளியிலே இந்த விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையாக இதை மேற்கொண்டார்கள். மதுரை மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கிலிருந்து ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்கிறார்கள். அதே போல ஒவ்வொரு வேளாண் வட்டார வேளாண் அலுவலகங்களிலிருந்து விவசாயிகள் பங்கேற்றார்கள். இப்படி மதுரை மாவட்டத்தில் 13 வட்டார அளவிலிருந்து விவசாயிகள் அதிகாரிகளுடன் பங்கேற்றார்கள். ஒவ்வொரு வட்டாரங்களிலிருந்தும் விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கையிலே அவர்கள் முன்வைத்து சொன்னார்கள். அதற்காக தீர்வுகளை உடனுக்குடன் கேட்டு அதிகாரிகள் உடனுக்குடன் பதிலளித்தார்கள். அதாவது தற்போது வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது. அதே போக முல்லைப்பெரியாறிலிருந்து ஒருபோக சாகுபடிக்கான தண்ணீரானது திறந்து விடப்பட்டு தற்போது கூடுதலாக தேவைப்படுகிறது. கடைமடை வரை தண்ணீர் தேவைப்படுவதால் இன்றும் கூடுதல் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார்கள். அது குறித்து ஆலோசனை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் ஆட்சியர் பதிலளித்தார்கள். அது தவிர உர தேவைகள் மற்றும் அந்த வடிகால் அந்த தண்ணீர் செல்லக்கூடிய வடிகால்கள் சேதமடைந்திருக்கிறது. இது குறித்த விவரங்களை எல்லாம் அதிகாரிகள் அந்த விவசாயிகள் அதிகாரிகளுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றார்கள். இப்படி முதல் முறையாக நேருக்கு நேர் ஒரு அரங்கிலே நடைபெற்ற கூட்டத்திற்கு மாற்றாக தற்போது ஒரு இணைய வெளியிலே ஒவ்வொரு வட்டாரங்களிலிருந்தும் விவசாய பிரதிநிதிகள் பங்கேற்று பேசியது வந்து முதல் முறையாக நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 2 மணி நேரம் நடைபெற்றதில் ஒரு நல்ல ஒரு கருத்தொற்றுமை ஏற்பட்டிருக்கிறதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவசாயிகளுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு உடனடியாக அதிகாரிகளுக்கு ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். ஸ்ரீலகா.